ஹலோ ஆல், வெல்கம் டு மை கிச்சன். வாங்க, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ் வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஆணியெல்லாம் அடிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹூக் வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் கிச்சன்லேயோ வேறு எங்கேயாவது சாமி ஃபோட்டோஸ் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹூக் வந்து வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறனால சாமி ஃபோட்டோஸ்க்கு இந்த இது கீழே விழுகாது. அப்புறம் இது ஸ்டிக் பண்ணுறப்போ எப்போவுமே கொஞ்சம் ரஃப்பான ஸ்பேஸில் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பேஸில் டைல்ஸ்லேயோ இதுலேயோ ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கீழே விழுகாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அது வந்து கிச்சன் என்ட்ரன்ஸு, நான் அதில் வந்து இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து இந்த ஹூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஐடி கார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொருது வந்து நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட், இது வந்து சின்னதாக லஞ்சு கூட மாதிரி இருக்கிறது. இந்த ஹூக் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பசங்களுக்கு கொடுக்குற சர்க்குலர், ஈபி கார்ட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ரப்பர் பேண்டுங்க, விசிட்டிங் கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். வீட்லேயும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தேட வேண்டியது இருக்காது. இதில் அந்த கைப்பிடியிலே வந்து நம்ம அந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஹூக் வந்து விற்கிது. இந்த சில்வர் ஹூக்கில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டான ஐட்டம்ஸ் கூட அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து நீங்கள் வாங்கி அதில் வந்து சிசரு, லைட்ரு, நைஃபு இது போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கிச்சனில் வந்து நமக்கு இந்த ஹூக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு சிசர் இதெல்லாம் தேட வேண்டிய வரும். பால் பாக்கெட் கட் பண்ண, கிராசரி ஐட்டம்ஸ் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹூக் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் நீங்கள் ஸ்பூனு எல்லாமே போட்டு வச்சா கூட அது வந்து கீழே விழுகாது. டைல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டான ஏரியான்றனாலையும் இந்த சில்வர் ஹூக்கும் வந்து வெயிட் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் ஹூக் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிச்சனில் எல்லா இடத்துலையும் ஜன்னலுங்க இருக்கும். இந்த எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி இது வந்து நான் பால் வாங்குகிற பாத்திரம், இது ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிற தூக்குவாளிங்க, அப்புறம் இது தேவையில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பேனு, அப்புறம் கடாயிங்க இதெல்லாம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இதுவும் இந்த எஸ் ஹூக் வந்து 25 ரூபீஸ் தான், எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை ஈஸியாக போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வெயிட்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த கம்பி வந்து இருக்கும் உங்கள் வீட்டில், ஜன்னல் கம்பிங்க அதில். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதில் கொடுத்துருக்குற அந்த ஹூக்கை வச்சு நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். கிச்சன் தவிர்த்து நீங்கள் வந்து மற்ற இடத்துல இந்த மாதிரி ஆணிக்கு பதிலாக, நான் இங்கே வந்து எனக்கு வீட்லேயே ஆணி இருந்தனால நான் வந்து சாமி ஃபோட்டோ இதில் மாட்டி வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஹூக் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கீ ஹோல்டர் வந்து இதிலே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு, பைண்டரி கிளிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கிளிப்பில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் பேப்பர்ஸு, பில்லுங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸை கூட இந்த மாதிரி கீ ஹோல்டரில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த ஹூக் வந்து மாட்டி நாங்கள் சாமி ஃபோட்டோஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு ஆணி எதுவுமே இருக்காது. நாங்கள் வச்சுப்போம். நிறைய பேர் வீட்டில் பெட்ரூமில் சாமி ஃபோட்டோ வைக்கணும்னு நினைப்பாங்க. கீ வந்து போடணும் அப்படின்னா இதுலேயே கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். டோர் என்ட்ரன்ஸ் கிட்ட ஐடி கார்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான இது ஹேங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி கிளிப்புங்க, பசங்களோட கிளிப்பு பார்ப்பாங்க, யூஸ் பண்ணுற கிளிப்பு வந்து நாம் வந்து ஹேங் பண்ணவோ ஸ்டோர் பண்ணவோ நம்மளால் முடியாது. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி சிசர்ஸோ வேறு ஏதாவது ஐட்டம்ஸு வந்து நீங்கள் இதில் ஒரு கேரி பேக் கூட போட்டு முடி ஏதாவது போட்டு வைக்கணும், டஸ்ட் ஏதாவது போட்டு வைக்கணும்னா கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றப்ப எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இது வந்து என்னோடய வார்ட்ரோப் கபோர்டுடைய டோரு. இந்த வார்ட்ரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே எனக்கு இங்கே மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சும்மா கீழே ட்ரெஸ்ஸுங்க மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் போட்டுட்டேன்.
போட்டுட்டு இதில் நீங்கள் ஹேங்கர் மாட்டிட்டு பெல்ட்டுங்க, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கலட்டி யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை நாளைக்கு என்ன தேவையோ அந்த ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணிட்டால் பசங்க வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சவர் ஹூ, அப்புறம் நிறைய ஸ்கார்ஃப் போட்டு வைக்கிற அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற அந்த ஹேங்கர் கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். ஸ்கூக்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னோடய ஹாலோடைய என்ட்ரன்ஸு, அப்புறம் டோருக்கு பக்கத்துலேயே இந்த விண்டோ வந்து இருக்குது. இதில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கூக்கில் லஞ்ச் பேக்கு, அம்பர்லா இந்த மாதிரி இது வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் எது எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஹூக்கு, இது வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.